வெல்கம் டு வணக்கம் தப்ளா சிசி வடடா வெல்கம் டு வடடா பூஜிதா நேத்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு உனக்கு தெரிய போற விஷயம் இன்னைக்கு நம்ம வணக்கம் தப்ளா மட்டும் இல்ல இந்த வடடாவும் பண்ண போறோம் வடடாவா ஆமாண்டா நம்ம மகராசி டீம் இருக்காங்கல்ல அதுல இருந்து வைஷாலி வர போறாங்க காயத்ரி ரோல் பண்றாங்கல்ல அவங்கள தான் வச்சு கலாய்க்க போறோம் நட்பா நடிப்பான்னு பாக்கும்போது எனக்கு நடிப்பு தான் முக்கியம் ஓகே கம் ஆன் புஜிதா நடக்க போற சம்பவம் மிகப்பெரிய சம்பவம் வேகமா போகாதடா எனக்கு சோகமா இருக்கு இன்னைக்கு என்ன சார் படிச்சிட்டு இருக்கீங்க ஹவ் டு ரிப்ளேஸ்மென்ட் தி அசெட் புரியல அடுத்து உங்க சொத்தை எப்படி ஆட்டே போடுது அப்படிங்கறத வந்து படிச்சிட்டு இருக்கேன் எதுக்குடா இப்போ இதெல்லாம் இது நான் எனக்காக பண்ணல இதை நான் அவளுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன் யார் அந்த அவள் இவங்கள பத்தி சொல்லணும் அப்படினு பார்த்தா மாறாது இவங்க வாக்கு நான் மயங்கி போனதுக்கு காரணம் இவங்க மூக்கு மூக்கா ஆமா இவங்க கிட்ட பார்த்து பழகு ஏன்னா இவங்க ரொம்ப அழகு லெட்ஸ் வெல்கம் காயத்ரி ஆக்சுவலி முக்கியமா எப்பவுமே வந்து பயங்கர பிஸி கால் ஷீட் போயிட்டு இருக்கோம் சீரியல் ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குது இல்ல நான் ஒன்னு சொல்றேன் அதாவது சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்க ஆனா சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கிறது காரணமே இவங்க தான் முடியல சார் முடியல என்னால முடியல தாங்க முடியல திடீர்னு ஏதோ ஒரு ஏசி எங்க இருந்தோ ஆனா இங்க தான் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு இங்க பின்னாடி இருக்கு சுமார் ஒரு நாலஞ்சு குல்ஸ் அது ஆன் பண்ணா ஆஃப்ல இருக்கட்டுமா ஒண்ணே ஒண்ணு ஓடட்டும் சாரி பட் தான் 1 பாயிண்ட்ல கிட்ட நான் அடக்கடக்கமானவன் அனிக்கா இதா ஸ்டார்டிங் ஏசி போடாத எதுக்கு போடுற எங்க நான் இங்க போட்டேன் நீ தான் ரிமோட் வச்சிட்டு இருந்த இப்ப பாரு கட் பண்ணு உங்களுக்கு வைக்குமா கட்டமா ரெடியா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கப்ப கட் பண்ணு ம் ம் அவங்களுக்கு கொஞ்சம் ரைட் மட்டும் வர சொல்லுங்க நான் ரைட் பண்ணு சரி போலாமா சார் ரெடி ஸ்டாண்ட் பை எஸ் இன்ட்ரஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அடுத்து வந்து மகாராசி சீரியல் கேம் போலாம் டேய் மூணு क्वेश्चनக்கு அப்புறம் இன்னொரு क्वेश्चन போலாம் போறோம் நான் எடுக்க வரப்ப தான் சொல்லுவியாடா சரி ஒரு क्वेश्चन கேட்டு திரும்ப நோ இப்போ நான் கேம் நான் போய் ஆவேன் பாய்ஸ் என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல பஜாருக்கு பசிச்சிடுச்சு நினைக்கிறேன் இந்த மூணு क्वेश्चनக்கு அப்புறம் 4th क्वेश्चन போயிட்டு தான கேம் எடுக்கணும் ஏன் என்ன சொல்லாதீங்க லாஸ்ட் டைம் இப்படி தான் சொன்னீங்க அப்படியே இப்படி சுருங்கி மடங்கி ஆல்ரெடி ஒல்லியா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் குண்டா என்னடா ஏதோ பாட்டு வருது யா இட்ஸ் எ இட்ஸ் எ அது ஒரு புது கேம் கண்டுபிடிச்சோம் முன்னாடி போலாம் இல்ல இன்னைக்கு ஓவரா எக்ஸைட்டடா இருக்கான் ஷோங்கறத மறந்து ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதான் சூப்பரான ஒரு பஞ்ச் இருக்கு சொல்லட்டா என்ன பஞ்ச் ஆத்துல இருக்கும் டக்கு பூஜிதா ஒரு டொக்கு ஒரே நிமிஷம் ஜி பண்ணுங்க 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 போலாம் இப்போ நான் சொல்லிட்டா வைசாலி விட்டு ஆங்கரிங் பண்ணிடலாம் ஸோ அப்படி டிஃப்ரெண்டாக முடிச்சு அவ்வளோ ஆசனா இது பண்ணுங்களே வந்ததுலேருந்து சும்மா அதே சொல்லிட்டு இருக்கேன் நீ பண்ணுவலாமா இல்லை அவ்வளோ தானே பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பண்ணுறீங்களா வைசாலி ஏய் நீங்க வாங்க ஷோக்குள்ள போலாம் கூல்ஸ் பாத்தீங்களா கூல்ஸ் ஓவர்ஆல் பண்ணது நான் சொல்றேன் 100% சொல்றேன் உன்னோட பெட்டரா பண்ணுவா ஏய் இப்ப எதாவது அத நீ சொல்லாத ஓகேவா சீரியஸா நாங்க இங்க வரது சீரியஸா தான் இல்ல இப்ப அவள உட்காரவி நீ டைரக்டர் கிடையாது ஓகேவா ஆங்கரிங் மத்தவங்க யார் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க அவ சத்தியமா பெட்டரா பண்ணு என்ன தேவலாம கத்த வைக்காத ஓகே எங்க கத்து போகலாம் ஏய் இது என்ன நீ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நீ வந்து வெளியில வச்சுக்கோ
சம்பந்தம் பேசாதா சார், ஏதோ சும்மா ஏதோ பேசுவோங்கிறது. சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் பேசுறேனா அந்த நிலை இது பண்றதா பாத்துக்கோ. அடுத்த செக்மெண்ட்னா நம்ம எடுத்துறோம். ஏய் நீயே சொல்லு, நான் சிங்கா தான வந்தத ரெண்டு கான்சன்ட்ரேஷன் இல்ல உண்மையா இல்லையா? ஏ கேம் அசார், நம்ம தனியா பேசுறது வேற, கெஸ்ட் இருக்கிறப்ப பேசுறது வேற. உங்க அவங்க ரொம்ப உனக்கு க்ளோஸ்னா நீ வீட்டுல வச்சுக்கோ இல்ல வெளியில வச்சுக்கோ. ஆனர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவளை பிடிக்காதா? நீ வந்த நீ கிரீன் ரூம்ல தான் மூஞ்சி காமிச்ச வைசாலின்னு சொன்னாங்க. டேபிள்லாம் அடிக்காத. ஏய் நீ பாத்துக்கியா இல்லையா? ஏய் ப்ளீஸ் வாங்க கேம். ஐ மீன் ஷோ this is really none of your business. Okay, you don't have to get into this. Even I can also get out. நல்லா நல்லா இருக்கும். கெஸ்ட் முன்னாடி இப்படி பண்ணா வெரி நைஸ். None of your business, okay? Hey, சத்தியமா சொல்ல கெஸ்ட் கூட நான் உள்ள வந்தா அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு. அவங்களுக்கு நான் மரியாதை கூட, நீ மரியாதை கூட உங்களுக்கு. எல்லாம் மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். சிம்ரன் அளவுக்கு ஒன்றும் பில்டப் பண்ணாத. அவங்க எல்லாம் நார்மல் கெஸ்ட் மாதிரி எல்லாரும் ஒரே கெஸ்ட். சிம்ரன் அளவுக்கு பில்டப் பண்ணாதனா ஷோ டைம்ல இப்படி பண்ணீங்கனா எனக்கு தெரியல, என்னால கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சிம்ரன் வந்தா நீ உட்கார்ந்திருப்பியா? வேற யாராச்சும் வந்தா நீ உட்கார மாட்டியா? சார் கூல்ஸ் இல்ல கூல்ஸ். இவன் என்ன இல்ல சிம்ரன் வந்தா நீ உட்காருவியா? வந்ததுலேருந்து நீங்க தானே ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கலாய்க்கிற, அவங்க சிரிக்கிறாங்க, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும், அதுதானே இப்போ. நான் அவமான பத்தவே இல்லை. நாங்க நீ தான் இது பண்ணிருக்க. சிம்ரன் வந்தா தான் நான் உட்காருவா, வந்தா உட்கார மாட்டேன். நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. அதான் இப்ப சொன்ன. நீ சொன்ன கெஸ்ட் கெஸ்ட் ரெக்கார்ட் போட்டு காமிக்கலாமா? நான் ஒண்ணு சொல்லல, நான் ஒண்ணு தப்பா ஒண்ணு சொல்லல. என்ன சொன்ன? இவங்க என்ன பெரிய சிம்ரனா நீ சொன்ன? நான் அப்படி எல்லாம் மீன் பண்ணல. வேற என்ன சொன்ன? மீன் பண்ணல. ஓகேவா சார், அப்படியே மீன் பண்ணால என்னங்கறப்ப எந்த கெஸ்ட்க்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணது? உன் ஃப்ரெண்டுங்கனால இவ்ளோ சப்போர்ட் பண்றியா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு யார் அவங்கள என்ன இன்டர்வியூ பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். இப்ப நீ ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணிருக்க, அப்புறம் மூஞ்சி காமிக்கிற? ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ. அவ ஃப்ரம் கிரீன் ரூம்ல இருக்கும்போது வைசாலி சொன்னேன் அப்படின்னா இது சம்திங். எனக்கு சரி அப்படி ஒன்றும் சொல்லலை. நான் சொன்னேன் ஓகே அவங்களா, ஓகே லாஸ்ட் டைம் வந்தாங்களா அவங்க தவிர ஷோ இன்ட்ராக்டிவ் பண்ணுறதுக்கு நான் அவர் பேசுறதுக்கு ரியாக்ட் பண்ற, விச் டசன்ட் மீன் அவர் ஐ நோ ஹிம் ஆஸ் அ பர்சன். எனக்கு ஃப்ரெண்ட் அவ்வளோதானே தவிர இங்கே அது கிடையாது. எனக்கு மேபி இன்ஸ்டாகிராம் பாப்புலாரிட்டியா அதனால நீ சப்போர்ட் பண்ற? என்னெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பாப்புலாரிட்டி நான் சப்போர்ட் பண்றேனா? நீ மோர் ரெஸ்பெக்ட் பண்ணு. ஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத். ஓகே ஐம் ரியலி எனக்கு ஒரு மாதிரி ரேஜ் ஆயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை இப்போ? வைஷாலி பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நான் பிரச்சனையா? நீ கெஸ்ட்க்கு மரியாதை கொடுக்கறல, அதே மாதிரி அவங்க ஆங்கர் எனக்கு மரியாதை கொடுக்கணும். மடது கேளுங்க, கெஸ்ட் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, தேவலாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. வந்து உட்காருங்க சார். சார் உட்காரு சார். அவங்க என்ன பண்ணுவாங்க சார்? உட்காரு சார். சாரிங்கள உங்கள்ட்ட. நான் எந்த தப்பும் பண்ணல, நான் கேட்க மாட்டேன். என்ன டக்கு டொக்கு என்னது அது? அது வந்து ஆஃப் தி கேம் சொன்னேன். நீ இம்பார்ட்டன்ஸ் கொடு கொடுக்கலாம், வெல்ல வெச்சுக்கோ. கெஸ்ட்னா கெஸ்ட் அவ்வளவுதான். சாரிங்கள உங்கள்ட்ட. நான் சொல்ல மாட்டேன், சாரி சொல்ல முடியாது. நான் என்ன தப்பு பண்ண மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க, என்ன கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. I also have a respect. No, I'm also the anchor of the show. I'm not sitting here chumma. Okay, Vimal ji konjam ulla vaangla please. நான் என்ன வேற பாத்து தான் இருக்கேன். என்ன இருக்கிறது?
என்ன பண்ணுங்க. இன்டர்வியூஸ் இன்டர்வியூ யார் யார் என்ன இன்டர்வியூல என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. கரெக்ட் தானே? காலையில வந்தேனே ஓ என்னோட ஃப்ரெண்ட் வராங்க. ஓகே அப்ப பிரச்சனை இல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃபன்னா இருக்க போகுது. நீ அப்படி சொன்னியா சார்? என் ஃப்ரெண்ட் வராங்கன்னு சொன்னியா? ஆமா, ஆபீஸ்ல வைஷால் என் ஃப்ரெண்ட் வரா அப்படி சொன்னேன். ஃப்ரெண்ட் மேட்டர் எல்லாம் வெளிய வச்சிடலாம். ப்ராப்ளம் இஸ் बिटवीन देम சரிங்களா? பட் இப்போ என்னதா கார்னர் பண்ணாங்க உங்க? நான் அவங்கள ஏதோ ஒரு ஷோல கலாய்ச்சேன். ஐ வாண்டட் டு நோ நான் என்ன கலாய்ச்சேன்னு. சே அதோடு இன்ஸ்டாகிராம் ப்ளூ டிக் வாங்கினா அதனால தான் பெரிய ஆள் அப்படின்னு கேட்கலாம். தப்பு தானே ஜி? என்னை பற்றி ரொம்பவே இவ்வளோ நேரம் போச்சு ஜி. சி ஐ டோன்ட் வாண்ட் சாரி ஜி, பட் இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது. It's different. Simran Alokala illa. Blue tick enna. Insta la fame vandha. I'm sorry Vaishali. I'm sorry. Ji, avanga rendu per kulla pray. Inga na edha vandhena. Sollunga, na edha illa irukena. En kepume jolly ah irukadha podi ko. Na heart la edhume vechik maatta. Anuk avanga avlo heart ah irukku solunga na anike na sorry kelven. Sorry kelven maatra illa ji. சாரி வைசாலி, இது வந்து சன் மியூசிக்கோட வடடா வடடா டீம். பண்ணுவீங்கடா? எஸ் ஆமாடா. வடடா டீம் என்ன சொன்னாங்கன்னா, வைசாலி வராங்க ஜாலியாக கலாய்ச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் அதை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணிட்டோம். கலாய்ச்ச மாதிரி தெரியல, நான் சீரியஸாகவே அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்கன்னு நினச்சேன். இல்லை உண்மையிலேயே மனசில் உள்ள சில விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் இது கலாய் தான், அஃபிஷியல் கலாய் தான் இது. ஸோ இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு வைசாலி? இது வரைக்கும் என்னை யாரும் இப்படி கலாய்ச்சது கிடையாது. பா, நீங்கள் ரெண்டு பேரும் வேற லெவல் ஆக்டிங். செம்ம ஆக்டிங், செம்ம ஆக்டிங். நன்றி. என்னைய நம்ம நினச்சிட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. எஸ் முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இருறா, என்னை ஏதாவது பண்ணிட போகிறாங்க. வைசாலியின் ரசிகர் மன்றம் மற்றும் சோசியல் மீடியா மற்றும் மகராசி டீம் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எல்லாம் கற்பனையே. ஒன்லி ஃபார் வடடா, நத்திங் எல்ஸ். சன் மியூசிக்கின் வடடாக்காக உயிரையும் பணைய வச்சு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம். வடடா.